அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான நிகழ்ச்சி நவம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு 2023 ஆண்டு தீபாவளி நவம்பர் 12 வருது. நான் 11 நாட்களுக்கு இரவு 8 மணிக்கு ஆன்லைனில் இலவச ஒரு பயிற்சி வகுப்பு நடத்த போகிறேன். தீபாவளி அப்படின்னா நரகாசுரனை வதம் செய்த நாள். நமக்குள்ளேயும் சில அசுரன் இருக்கா, மனதில் அசுரன் இருக்கா, உடம்பில் சில அசுரன் நச்சு கிருமிகள் நச்சுக்கள் இருக்குது, அந்த ஆத்மாவிலையும் சில கர்மா பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கும்படியாக ஒரு 11 நாட்கள் இரவு 8 மணிக்கு ஆன்லைனில் ட்ரைனிங் வைக்க போகிறேன். நிறைய ஆன்மீக விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறேன், புதுமையான நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் வீடு கட்ட பள்ளம் தோண்டும் போது சிவலிங்கம் வருது, அப்புறம் விநாயகர் சிலை வருது. எங்கே விவசாயம் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட இடமா இருந்தாலும் சரி, நிலத்தை தோண்டினாலே ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய உருவங்கள் கிடைக்கிது. உலகத்திலேயே மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய கடவுள் சின்னம் எது அப்படின்னு கேட்டால், அதாவது இந்தியா மட்டுமில்லை எந்த நாடுகளில் தோண்டினாலுமே சிவலிங்கம் கிடைக்கிது. உலகத்தில் பல பகுதிகளில் சிவலிங்கம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது. எவ்வளவோ கடவுள்கள் இருந்தாலும் சிவலிங்கத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தனிச்சிறப்பு? நம்ம முன்னோர்கள் சிவலிங்கத்துக்கு எதனால் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பற்றியும் புரிஞ்சு குடும்பத்தை பற்றியும் புரிஞ்சு நிம்மதியாக வாழ முடியும். இந்த அசுர வதத்தை நீங்கள் மிக சிறப்பாக கொண்டாட முடியும். இது ஒரு இலவச பயிற்சியாக நம்ம ஆன்லைனில் கொடுக்க போகிறோம், தயாராக இருந்துக்கங்க. ஒரு மக்கள் கருத்து என்ன, போக வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவலிங்கம் அப்படின்னா ஆண்குறியும் பெண்குறியும் இணைந்த காட்சி, அது போக வாழ்க்கைக்கு அந்த உதாரணங்கள் சொல்லித்தரக்கூடியது, அது வந்து ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் தெய்வீகத்தன்மைக்கு, தெய்வீக வழிபாடுகளுக்கு, தெய்வீக சக்தி நிலைகளுக்கு, உயர்ந்த நிலைகளுக்கு, பேரின்ப நிலைகளுக்கு அது அவ்வளவு பெரிய பொருத்தமாக அமையாது. இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஆண்குறியையும் பெண்குறியையும் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது, அது ஒரு ஆண்குறி பெண்குறியாக இருந்தால் அதுக்காக அதுக்கு போல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை. காமசூத்திரம் அப்படிங்கிற முக்கியமான நூல் நமக்கு கொடுத்து, திருவள்ளுவர் காமத்துப்பால் அப்படிங்கிற மிக முக்கியமான திருக்குறள்களை நமக்கு வழங்கி நிறைய காமத்தை பற்றி விளக்கம் தெரிவிச்சிருக்கிறார். அதையும் தாண்டி இந்த சிவ தத்துவத்துக்குள்ளே அர்த்தங்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ், இது ரொம்ப பெரிய சயின்ஸு. நமக்கு சில கதைகளை சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, மேலோட்டமாகவே இந்த தெய்வ சிந்தனைகளை வச்சுருக்காங்க. நாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். இப்போது நமக்கு வந்து அடியில் இருக்க தட்டு மாதிரி இருக்குது, சிவலிங்கத்தில் ஒரு உருளை பகுதி இருக்கா, அடியில் ஒரு தட்டு பகுதி மாதிரி இருக்கா, அந்த உருளை பகுதி அப்படிங்கிறது நம்ம கீழே உள்ளது பீடம் அப்படின்னு சொல்லுவோம், சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே உள்ள அந்த ஒரு உருளை பகுதியை வந்து நாம் ஆவுடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சக்தி பீடமும் ஆவுடையும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடியதை நாம் சிவலிங்கம்னு சொல்கிறோம். இது ரெண்டு மட்டும் இருந்தால் பத்தாது, நந்தியும் இருக்கணும், அப்போ தான் அது சிவலிங்கம். இப்போது நந்தி, ஆவுடை, அதுக்கப்புறம் வந்து அங்கே நமக்கு சக்தி வடிவமாக நமக்கு பீடம், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதுக்காக வந்தது அப்படின்னா, இப்போ அணுவின் குறியீடுன்னு நாம் படிச்சிருப்போம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் படிச்சிருக்கோம்ல. நியூட்ரான் அப்படிங்கிறது உருளை வடிவத்தில் உள்ளது, உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியது, அது அசையாமல் இருக்கிறது. புரோட்டான் அப்படிங்கிறது சக்தி வடிவமானது, அது பீடமாக இருக்கிறது. அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் தான் நந்தி. இப்போது நந்திங்கிறது தூரமாக தான் இருக்கும் பாருங்கள், சிவலிங்கத்துக்கிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் நந்தி அமைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. அறிவியல் அப்படின்னா என்ன தெரியுங்களா, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அப்போது கோவில் அமைப்புக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய உடம்பை தான் அங்கே கோவிலாகவே வச்சுருக்காங்க. இந்த உடம்பில் எவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கற்றுக்கலாம் நீங்கள், நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். அதுக்கு தான் நவம்பர் 1 ஆரம்பித்து நவம்பர் 11 வரைக்கும் தினசரி இரவு 8 மணிக்கு ஆன்லைனில் பயிற்சி உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், அதில் கலந்துக்கங்க. சரி, இப்போ சிவலிங்கத்தை இப்படி வச்சுட்டாங்க, சிவலிங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு கோவிலில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த நவீன காலத்தில் ஒரு கருவி ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் கருவி ஒன்று, கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கருவி அப்படிங்கிறது ரெண்டு தகடுகள் அதில் இருக்கும் பாருங்கள்.
ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் தகடு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்னா நெகட்டிவ் தகடு. ரெண்டு தகடுகள் இருக்கும். ஒரு புறத்தில் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அனுப்புனீங்கன்னா மறுபக்கம் அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த எனர்ஜியை ஈர்த்து கொள்ளும் விதமாக அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே சமமாக இருக்கும்படியாக அமைக்கப்பட்ட ஒரு தத்துவம் தான் இது. கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி அது. இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களில் வந்து அது பயன்படுத்துகிறாங்க. இந்த தத்துவத்தில் தான் எலக்ட்ரானிக் பொருள் இயங்குது, கெப்பாசிட்டர் தத்துவம். சிவலிங்கம் அப்படிங்கிறது பயோ எனர்ஜி கெப்பாசிட்டர். இந்த சிவலிங்கத்தில் பல வகை இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அஞ்சு வகையான லிங்கம். பிருத்திவிலிங்கம்னு இருக்குது, நீர்லிங்கம்னு இருக்குது, காற்று லிங்கம்னு இருக்குது, வாயு லிங்கம் அப்படின்ருக்கு, அக்னி லிங்கம் அப்படின்ருக்கு. பிருத்திவிலிங்கம்னா மண் லிங்கம் அப்படின்னு அர்த்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம படிச்சிருக்கோம்ல, பஞ்சபூத லிங்கம் உண்டு. இப்போ காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அந்த லிங்கம் வந்து பிருத்திவிலிங்கம், அதாவது மண் லிங்கம். அதுக்கப்புறம் திருவானைக்காவல், திருவானைக்காவலில் நீர்லிங்கம். அதுக்கப்புறம் காலகஸ்தி, காலகஸ்தியில் வந்து வாயுலிங்கம். திருவண்ணாமலை பாருங்கள் தீபயத்துவமாக, திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம். சிதம்பரத்தில் ஆகாய லிங்கம், ஆகாய மார்க்கமாக இருக்கும் அது வந்து. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மூணு லிங்கம் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று மற்ற, அது ஏது மற்ற நிலை, அருபநிலை பார்க்கலாம் இங்கே, சொரூபநிலை நீங்கள் பார்க்கலாம், அருவுருவம் பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகாய தத்துவம் சிதம்பரத்தில் இருக்குது. இப்படி பஞ்சபூத லிங்கங்களாக வடிவமைச்சு எதுக்காக அங்கங்கே வைக்கணும், அதுக்கும் காரணம் இருக்குது. நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தினுடைய கூடுதல் குறைவுனால நோய் உண்டாகுது. கவபித்த வாதமெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. அப்போது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சித்த வைத்திய முறைகள் அப்படிங்கிற போது, ஆயுர்வேத வைத்திய முறைகள் அப்படிங்கிற போது, அக்குபஞ்சர் ஆயுர்வேதம், அப்புறம் அக்கு ப்ரெஷர், இப்படி நிறைய ஹீலிங் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த சக்தி நிலைகளோடு ஒன்று கூடி வரும் பாருங்கள், இந்த பஞ்சபூதங்களோடு ஒன்று கூடி வரும் பாருங்கள். பஞ்சபூதங்கள் சரியாக இயங்கினால் உடலுக்குள்ள நோய் உண்டாகாது, இதை தான் மருத்துவங்கள் நமக்கு சொல்லுது. இந்த மருத்துவத்தை தான் கோவில் மூலமாக நமக்கு உடம்புக்கு வந்து மருத்துவத்தை மருத்துவம் செய்கிறதுக்கு தான் கோயிலே. நம்ம கோயிலுக்கு போனோம்னா இப்போ ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகர் இந்த கோயிலுக்கு போங்க போயிட்டு வந்து அப்போ போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கோவிலில் நமக்கு தேவையான பவர் வந்து ரிசீவ் ஆகும். பஞ்சபூதங்கள் சரியாக எந்த உடலில் இயங்குகிறதோ அந்த உடம்புக்கு நோய் வருவது இல்லை. நம்ம உடம்புல பஞ்சபூத மாறுதல்கள் உண்டானா, ஏற்றத்தாழ்வுகள் உண்டானா, அப்போ நெருப்பினுடைய தன்மை வந்து அதிகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதய கோளாறுகள் உண்டாகி போகும். நீர்த்தன்மை அதிகமானாலோ நீர்த்தன்மை குறைஞ்சு போனாலோ சிறுநீரகத்தில் கோளாறுகள் உண்டாகும். ஒரு ஒரு பூதத்துக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் உண்டு, நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால தான் சில நோய்களுக்கு சில கோயில்களுக்கு போச்சல்றது. வெப்ப குறைபாட்டால் உண்டாகக்கூடிய நோய்கள் அப்படின்னா அது இதய நோய்கள். இதய நோய்கள் வந்து வெப்பபூதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ வெப்பபூதமான அக்னிபூதமாக இருக்கக்கூடிய அக்னி கோயில்களுக்கு நாம் போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப நல்லது. அப்போ இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், அந்த வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அக்னி கோவிலை தேர்ந்தெடுக்கணும். நெருப்பு பூத குறைபாட்டால் ஏற்படும் இதய நோயை சரி செய்வதற்கு அலோபதியிலேயோ ஆயுர்வேதத்திலேயோ சித்தாவிலேயோ நிறைய மருத்துவ முறைகளில் நாம் சிகிச்சை அளிக்கிறோம். இந்த சிகிச்சைகளையும் தாண்டி நிறைய மருத்துவ முறைகள் சொல்லுவாங்க. எப்படி குணப்படுத்துறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி குணப்படுத்துறது தெரியலன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி அப்படிங்கிறது மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த 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 எல்லைக்கு உட்பட்டு தாண்டியது. மனித எல்லைக்கு உட்பட்டதுன்னா சரி பண்ணிட முடியும், இது சக்தி நிலைகளுக்கு உட்பட்டது. அப்போ நீங்கள் கோயில்களுக்கு போகத்தான் வேணும், சில யாகங்கள் செய்யத்தான் வேணும், ஜபம் செய்யத்தான் வேணும், ஆழ்மன பயிற்சிகள் செய்யத்தான் வேணும், மந்திரங்கள் சொல்லத்தான் வேணும், தீப வழிபாடுகளை செய்யத்தான் வேணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட இனங்களை விரட்டித்தான் ஆகணும். இப்போ பொதுவாக வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வயிறில் புண்ணு உண்டாகுதா, அவங்களுக்கு ஏதோ மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் பாருங்க, வயிறில் புண்ணு வந்திருந்தா மனக்குழப்பம் உண்டாயிருக்கணும், அல்லது அடுத்தவங்க மேலே பொறாமல் இருந்திருக்கணும், அல்லது அடுத்தவங்க மேலே ஏதாவது காழ்ப்புணர்ச்சிகள்,
யாராவது ஏதாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இப்படி விதவிதமாக ஏதாவது பிரச்சனைகள் உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நீங்கள் ஒவ்வொருத்தரெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொறாம குணத்திலே இருக்கிறவங்களுக்கு அந்த வயிறு பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ இதுக்கு என்ன இருக்குது வைத்தியம், எத்தனை மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது? நாம் நிம்மதியாக இருக்கிறது தான் நமக்கான வைத்தியம் பார்த்தீங்களா. இப்போ அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் இருக்குது, அங்கே போனால் நமக்கு மன அமைதி உண்டாகும். இப்போது லிங்கத்துக்கு முன்னே நாம் நின்று வழிபாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, அதாவது நீர்பூத கோவிலுக்கு நீங்கள் போனீங்க, உங்களுக்கு நீர்பூதத்தில் பிரச்சனை அப்படின்னா அந்த நீர்பூதமானது நீர்லிங்கத்துக்கு முன்ன நாம் நின்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிராண சக்தி நீர் பிராணனாக மாறி அந்த நீர் பிராணனை அந்த லிங்கம் நமக்கு அனுப்பும், நம்ம உடம்பு கிரகிச்சுக்கும். அதனால தான் சில கோவில்களுக்கு சட்டப்படாமல் போங்கன்னு சொல்கிறாங்க, வெற்று உடம்போடு போக சொல்கிறது. லிங்கத்திலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் நின்று தான் நாம் பிராணனை வாங்க முடியும். பக்கத்தில் போய் வாங்க முடியாது, தூரத்தில் போய் வாங்க முடியாது. அந்த எல்லையை நிர்ணயம் பண்ணுறதுக்காகத்தான் நந்தி வச்சாங்க. நந்தியை தாண்டி போனால் உங்களுக்கு பவர் கிடைக்காது. நந்தி வரைக்கும் தான் பவர், சிவலிங்கத்திலேருந்து நந்தி வரைக்கும் தான் பவர், அந்த கேப்பில் தான் பவர். அதில் தான் நந்திக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது அப்படின்னும் நமக்கு சொல்லுவாங்க. இந்த எல்லையெல்லாம் எவ்வளவு ஒரு துல்லியமாக வகுத்து வச்சுருக்காங்க பாருங்க. நாம் குறிப்பிட்ட தூரத்தில் பிராணனை பெற முடியும். அந்த கதிர்வீச்சினுடைய அளவு நமக்கு சரியாக இருக்கணும்னா நமக்கு அதுக்கு தான் அர்த்த மண்டபம், மகா மண்டபம்னு ஒரு ஒரு மண்டபமும் பிரித்து வச்சிருக்கிறது. என்னென்ன ராசி, எந்தெந்த நட்சத்திரக்காரர், என்னென்ன பிறப்பினுடைய அடிப்படையில் யார் யார் எங்கெங்கே போய் நிற்கணும்னு அதுக்கு ஒரு மரபு உண்டு. அதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்கிட்டலாம் ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க ரொம்ப புதுமையாக சொல்கிறீங்க, இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்லைன்னு. எல்லாருக்குமே தெரியும், அதை உட்காந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி மருத்துவத்துக்கு வந்து எல்லா மருத்துவர்களும் ஏன்ட்ட சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறீங்க, குணப்படுத்துறீங்கன்னு. எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், மருத்துவர் உங்களுக்கு மருந்து குதிட்டு என்ன சொல்கிறாரு, டயட்டு சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், உணவை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள், செரிக்கிற உணவை சாப்பிடுங்க, இப்படித்தானே சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது அந்த உணவை பற்றி பாடம் நடத்தி புரிய வைக்க மருத்துவருக்கு நேரம் இல்லை, ஏன்னா கூட்டம் அதிகம். அதுபோல் ஜோதிடர்களுக்கு அடுத்த ஆள் மாற்றி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்கனால அந்த விளக்கங்களை முழுசாக அவங்களுக்கு சொல்லாமல் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அங்கே போனால் என்ன நடக்கும், நீங்கள் ஏன் அங்கே போகணும், உங்கள் உடம்புக்கு அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற அந்த டீட்டெயில் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்கள சொல்லி குறை சொல்லி இன்னும் பயன் இல்லை, ஏன்னா கூட்டம். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நேரம் உண்டானதுனால, நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. இப்போ நவம்பர் 1லேருந்து நவம்பர் 11 வரைக்கும் நம்ம அந்த நாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ளே நமக்கே தெரியாமையே அசுரன் இருக்கான். அந்த அசுரனை எடுத்துகிட்டா நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், வாழ்க்கை முழுக்க சிறப்பாக இருக்கலாம். அவ்வளோ புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போது என்ன ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் என்னென்ன கோயில்களுக்கு போகலாங்கிறத பற்றியெல்லாம் கூட நான் சொல்லுவேன். நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன சொல்லித்தரப்போகிறேன், 11 நாளைக்கு முதல் நாள் என்ன, இரண்டாம் நாள் என்ன, மூன்றாம் நாள் என்னங்கிறதே சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இதில் கலந்துக்கிறவங்களுக்கு குபேர யோக பயிற்சியில், இதில் முழுமையாக யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு குபேர யோக பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு இலவச அனுமதி தரப்போகிறோம். அடுத்து இன்னொன்று, ஆண்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு, இந்த பயிற்சியில் 11 நாட்களும் முழுமையாக கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் விந்து காத்தல் பயிற்சி, தேக சக்தி பயிற்சி அது நடக்க போகுது, அதுலேயும் இலவச பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் இந்த நவம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் கலந்துக்கிட்டவங்களுக்கு, ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அறிவியல் கல்வி, அனுபவபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆன்மீகபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி. இப்போது பஞ்சபூதங்களை சொன்னேன்ல, பஞ்சபூதங்களை சமப்படுத்தக்கூடிய பயோ கெப்பாசிட்டராகத்தான் இந்த லிங்கம் விளங்குகிறது கோயிலில். நமக்கு என்ன தேவை அதை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த லிங்கம் வந்து நமக்கு கருவியாக பயன்படுது. குறிப்பாக ஸ்படிகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய சொல்கிறேன்னா அதிக அளவு பயோ எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியது. நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களில் இந்த ஸ்படிகலிங்கத்தை பயன்படுத்துவாங்க. சக்தியை வந்து சேமிக்கிறதுக்கு, சக்தியை சமன் செய்வதற்கு இந்த ஸ்படிகங்கள் வந்து எலக்ட்ரானிக் பொருட்களில் பயன்படுத்தப்படுது. அப்போது நம்மளுடைய உடம்புலையும் சக்தியை அதிகப்படுத்த முடியும். பயோ எனர்ஜியை நம்ம உடம்புல சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக
இந்த ஸ்படிகம் பயன்படுத்தப்படுது. ஸ்படிக மாலையெல்லாம் சில பேருக்கு நான் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னா நான் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படிலாம் அவங்க பயன்படுத்தி நல்லா இருக்காங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும் பாருங்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று பூதமானது கெட்டு போயிருச்சுன்னா நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் நமக்கு உருவாகும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு வாயு லிங்கங்கள் அமைக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த காற்று பூதம் கெட்டு போய் நுரையீரல் நோய் வந்தால் அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்காக தான் பாருங்கள். லிங்கத்துக்கு முன்னால் நின்று நாம் வணங்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய காற்று பிராணன் நம்ம நுரையீரலுக்குள்ளே போகும், நம்மளுடைய நோயை அது சரி பண்ணும். அதனால தான் உலகம் முழுக்க சிவலிங்கம் வச்சு எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க. சில பேர் கோவிலுக்கு போய் வந்தவொன்னே எனக்கு குணமாயிருச்சு, எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, இந்த கோயிலில் தான் எனக்கு நல்லது நடந்துச்சு இப்படிலாம் சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முறைப்படி முறையாக போய் வழிபாடு செய்யணும். இப்போ குறிப்பாக திருச்செந்தூர்லாம் போனால் நாலு அவர் ஸ்பெண்ட் பண்ணணும். போனால் கூட்டத்திலே போய் நின்று உடனே சாமி கும்பிட்டு உடனே வந்துடுறது அந்த மாதிரிலாம் சில பேர் வருவாங்க. பத்து மினிட்ல சாமியை பார்த்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு நெத்தியில் விபூதி பூசிட்டு வந்துடுவாங்க. விபூதி பூசுறதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது, அங்கே வழிபாடு நடத்துறதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அயான் சென்டராக பார்க்கணும். ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு கோயிலையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அள்ளி பருகக்கூடிய இடமா பார்க்கணும். அது ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடமாக பார்க்கணும். ஒரு ஒரு கோயிலையும் சில பேர் பொங்கச்சோறு கொடுக்குற இடமா பார்க்குறதும், அன்னதான இடமா பார்க்குறதும், சில விற்பனை இடமா வியாபாரிகள் விற்கிறாங்க விற்பனை இடமா பார்க்குறீங்க, சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க ஏமாத்துற இடமா பார்க்குறீங்க கோவிலை, இப்படி பல பார்வை வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வை என்னென்னா அதை வந்து ஒரு எனர்ஜி பாயிண்டாக பார்க்கணும். அங்கே ஹவு டு ரிசீவ் த எனர்ஜின்னு மட்டும் யோசிங்க. அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன், ஈஸியாக ரிசீவ் பண்ணலாம். இப்போ என் கூட தஞ்சை பெரிய கோவில் டூர் அழைச்சிட்டு போவேன், தஞ்சை பெரிய கோவில் நெல்லையப்பர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவேன், அதே போல் நிறைய சித்தர்கள் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவேன். என் கூட வந்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இப்போ மருதமலையில் மருத மரம் இருக்குது, மருத மரத்துலேருந்து கசியக்கூடிய நீர் வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு நோய்கள் நீங்கி போகும். மருத மலையில் மருத நீர் என் கூட வர்றவங்க அத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுப்பேன், மலை மேலே கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் மருதமலை போய் முருகனை கும்பிட்டு திருநீரை பூசிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்து அங்கே அது எதுக்காக அங்கே போகிறோம், மருத மரங்கள் நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற அந்த நுணுக்கமான ப்ராசஸுக்குள்ளே யாரும் போகிறது இல்லை, முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்கள். அது தெரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்கிறத நான் ஒரு குறையாக சொல்ல விரும்பலை, நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன்னு சொல்கிறேன். நவம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு அசுர வேள்வியே நடக்க போகுது, ஒரு ஒரு வதம் நடக்க போகுது, நமக்குள்ள வேள்வி நடந்து வதம் நடக்க போகுது. உங்கள் ஒவ்வொருத்தரையுமே நான் வந்து மிகச்சிறப்பாக மாற்றப்படுறேன். நான் வீடியோவில் பேசும்போதெல்லாம் சில பேர் இவ்வளோ நேரம் பேசுங்க அவ்வளோ நேரம் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கருத்து உங்களுக்கு சொல்ல வந்தேனோ அந்த கருத்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் தான் பேச முடியும், டைம் வச்சுக்கிட்டு பேச முடியாது பாருங்கள். அதனால் இந்த சக்தியை வந்து திரட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நமக்கு லிங்கங்கள் வச்சாங்க. அப்போ உலகமெங்கும் சிவலிங்கங்கள் வச்சதுக்கு காரணம் இதுதான். இது வந்து பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க, பிராண சக்தியை நம்ம பெறுவதற்காக இந்த சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. இப்போது அந்த உயரமான செவர்கள், உயரமான கோபுரங்கள் இதெல்லாம் லிங்கத்தை சுற்றி வச்சுருப்பாங்க, ஏன்னா எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு மேலே செப்பு கலசங்கள் அதெல்லாம் உண்டாக்கி வச்சுருப்பாங்க. மின்னலோ இடியோ தாக்குவதற்காகத்தான் அந்த கலகசங்களை அமைச்சாங்களா உயரமாக கோபுரத்தில் அப்படின்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் காரணம் இல்லை, ஏன்னா நம்ம ஆன்மீக பெரியவர்கள் ஒரு காரணங்களுக்காக செய்ய போகிறது இல்லை. இந்த பயோ எனர்ஜி வந்து இன்னும் இன்னும் வந்து தொலைவுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு டவராகவும் நிறைய சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டவராகவும் அதை பயன்படுத்தினாங்க. இப்போ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்கள, கோவிலை சுற்றியும் அதனுடைய பவர் வரணுங்கிறதுக்காக அது ஒரு டவர் போல் செயல்படும். இப்போ மொபைல் டவர் பாருங்கள், பவர் ரிசீவ் பண்ணி நமக்கு செல்ஃபோனில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது இல்லை. அதுபோல் இந்த ஒவ்வொரு கோவில் கோபுரமுமே நமக்கு டவர் போல் செயல்படுது. நான்கு பக்கத்தில், அதாவது ராஜவாசல், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம்னு சில கோவில்களில் நாலு கோபுரங்கள் நாலு வாசல் இருக்கும், ஒன்பது வாசல் இருக்கிற கோவில்லாம் இருக்குது. அப்போது நடுவில் ஒரு கோபுரம் இருக்கும், கோவில் நடுவில் ஒரு கோபுரம், சில அதாவது மெயின் சில கருவறை இருக்கா, அதுக்கு மேலே ஒரு கோபுரம், சுற்றி ஒரு நாலு கோபுரம் இருக்கா,
அது வந்து ஒன்று ஒன்றும் வந்து கம்யூனிகேஷன் ஆகும். எல்லா கோபுரங்களுமே கம்யூனிகேஷன் ஆகும். அதாவது உயரமான கோபுரங்கள் நடுவில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அந்த சக்தியை எடுக்கவும் செய்யும், சக்தியை கொடுக்கவும் செய்யும். இப்படியெல்லாம் வந்து தொலைதூரங்களுக்கு அந்த சக்தியை அனுப்புகிற வேலையையுமே இந்த கோபுரங்கள் செய்யும். இப்படிலாம் உருவாக்கப்பட்டது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவ்வளோ அறிவியல் இருக்கு. இப்போ நம்ம நவம்பர் 1லேருந்து நவம்பர் 11 ஏன் தேதியை தேர்ந்தெடுத்தோம், 12ஆம் தேதி தீபாவளி, அதனால தேர்ந்தெடுத்தோம். 12ஆம் தேதி தீபாவளி எதனால் கொண்டாடுறோம், நரகாசுரனை கொன்றோம், அன்னைக்கு வெளிச்சம் உண்டாயிடுச்சு, உலகத்துக்கு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்போ நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அசுரனை கொல்றோம், அப்போ நமக்குள்ளேயும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். அப்போ அந்த வெளிச்சத்தின் காரணமாக இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வசந்தமாக வாழ முடியும், அருமையாக வாழ முடியும். நமக்குள்ளேயும் அந்த வசந்தம் உண்டாகணும். அப்போது அசுரனை கொன்னா வெளிச்சம் வரும்னா, நமக்குள்ளே இருக்கிற அசுரனை கொன்னா நம்ம வாழ்க்கையிலும் வெளிச்சம் ஆகும் இல்லை. நீங்கள் போகிற காரியமெல்லாம் வெற்றி அடைஞ்சால் எப்படி இருக்கும், நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் போகிற பாதையெல்லாம் பூ தூவி மலர் தூவி ஒருத்தர் வரவேற்றா பூ பாதையாக இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சு சக்தி மிகுந்த நபராக நீங்கள் மாதிரி பேரும் புகழும் கிடச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் வேணும்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுராலை, அந்த அசுரனை, அந்த அரக்கனை விரட்ட வேண்டும் அல்லது வதம் செய்ய வேண்டும். அதுக்கு நான் உதவி செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன். நவம்பர் 1லேருந்து 11 இரவு 8 மணி வரைக்கும் நேரத்தை ஒதுக்குங்க.